வணக்கம். மார்கழி 23வது நாள், திருப்பாவை, பாசுரம் 23. மாரிமுளை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்த யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய். இன்றைய பாசுரத்தில் துயில் கொண்டிருந்த கிருஷ்ணர் எழுந்தாச்சு. அவர் எப்படி அழகாக எழுந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவ்வளவு ரசித்து ரசித்து எழுதியிருக்காங்க ஆண்டாள். மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அதாவது சிங்கம் இவ்வளவு நாள் அந்த காட்டில் அடங்கி கிடந்த சிங்கம், தன்னுடைய துணையோடு அடங்கி கிடந்த சிங்கம் இனி வேட்டைக்கு தயாராகிருச்சு. அப்போது அந்த காட்டில் இருந்து எப்படி சிங்கம் தன்னுடைய பிடரி மயிரெல்லாம் அப்படி சிலிர்க்க அப்படி ஒரு அழகாக அது ஒரு கம்பீரமாக எப்படி எழுந்து வரும், அதுபோல் கிருஷ்ணர் வர்றாராம். சிங்கம் அப்படிங்கும்போது அது காட்டுக்கு ராஜா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது எதுக்காக சொல்கிறோம்? மற்ற மிருகங்கள்லாம் வேட்டையாட போகும்போது போய் ஒளிஞ்சிக்கிடுமா, ஒளிஞ்சிக்கிட்டு தந்திரமாக வேட்டையாடுமா, ஆனால் இந்த சிங்கம் மட்டும் நான் வர்றேன் அப்படின்னு கர்ஜித்து சொல்லி எதிரிக்கு ஒரு அலர்ட் கொடுத்துட்டு வர்ற குணம் அந்த சிங்கத்துக்கு மட்டுமே இருக்குது. அப்படி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் உடைய சிங்கம், அதனால தான் அதை காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா அப்படி எழுந்து சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து தன்னுடைய சுய நினைவுக்கு வந்து அவர் விழித்து எழுங்கிறாரு. தன்னுடைய மயிர் பொங்க, அதாவது அந்த பிடரிகள் எல்லாம், அந்த மயிர் அந்த சிங்கத்துடைய பிடரி எல்லாம் சிலிர்த்து எப்படி எழுந்திருக்குமோ அதுபோல் அவர் எழுந்திருக்கிறாரு. அப்போது அவர் வந்து கேட்குறாரு பாவையர்கிட்டலாம் வந்து, எதுக்காக என்னை இவ்வளவு கர்ஜித்து வர்ற அளவுக்கு நான் அப்படி என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு? இல்லை இல்லை, பூவை பூவண்ணா நாங்கள் அப்படி சொல்ல வரலை. நீ கர்ஜித்து வர தோரணை எப்படி இருக்குன்னா, நாங்கள் கேட்குறத விட எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அறிவோட உன்னால் மட்டும்தான் எங்களுக்கு அருள் பாலிக்க முடியும். ஏன்னா நம்ம இப்போ கோவிலுக்கு போனோம்னா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க, கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும்னு இப்படி ஏகப்பட்ட லிஸ்ட்டோடு போவோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும் அவரோட பிள்ளைகளுக்கு எது சரி, எதை எப்போது கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். அது மாதிரி நாங்கள் எதுவுமே கேட்கல, நீங்கள் எங்களுக்கு எதை சரியான தேவையோ அதை பார்த்து செய்யுங்க அப்படின்னு பாவேர் எல்லோரும் கூறுகிறாங்க. அதான் சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேரும், அதை நன்றாக நீங்கள் ஆராய்ச்சி செய்து எங்களுக்கு கொடு கிருஷ்ணா அப்படின்னு தோழியரெல்லாம் கேட்டுக்கிறாங்க. இன்றைய மனைக்கோளம் இது. இன்றைக்கி சிங்கம் பற்றி வர்றதுனால நரசிம்ம அவதாரம், அதனால் நரசிம்மருடைய அழகான விளக்கு, பக்கத்தில் ரெண்டு பாவையர், கீழே ஒரு சிங்கம், இவ்வளவும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மணக்கோலம் போட்டு பூ அலங்காரமும் செய்திருக்கேன். இன்றைய கோலத்திலேயும் மண்ணி கிடந்துறங்கும் ஒரு அழகான சீரிய சிங்கம், அதையும் வரைஞ்சிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இன்றைய திவ்ய தேசம் என்ன? உன் கோவில் நின்று அப்படின்னு வருது. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே கோவில் அப்படின்னு குறிப்பிட்டாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருச்சி ஸ்ரீரங்க பெருமாளை தான் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய நடையழகு, பெருமாளுடைய நடையழகுன்னு சொன்னாலே அது ரங்கநாதர், ரங்கநாயகி தாயார் குடியிருக்கிற திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் தான். இதை நம்ம பூலோக வைகுண்டம்னு சொல்லுவாங்க. 13 ஆழ்வார்களுக்கு மேலே இங்கே மங்களாசாசனம் பாடியிருக்காங்க. அதனால் இன்றைய திவ்ய தேசம் திருச்சி ஸ்ரீரங்கம். இது இன்றைய கோலம். பக்கத்தில் ஆண்டாள் கிளி ரூபத்தில், சுற்றிலும் தாமரைகள் பாவையர்கள் ரூபத்தில், சிங்கமா கிருஷ்ண பரமாத்மா. எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டாள் இவங்களுடைய அருள் பெற்று உடல் ஆரோக்கியத்தோட மன தைரியத்தோடு என்றைக்கும் சிரித்து சந்தோஷமாக எல்லோரும் குடும்ப ஒற்றுமையோடு நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ, ஸோ மச் பேஷண்ட்லி. தேங்க்யூ.